ஹலோ, வணக்கங்க, வெல்கம் இ சேனல். நான் உங்கள் டிஸ்ட்ருதி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக தேவையில்லாத பொருட்கள்லாம் சேர்க்காம சிம்பிளாக ஈஸியான முறையில் வந்து அலுவேரா ஜெல் மட்டும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது. இது வந்து வாரத்தில் நீங்கள் ரெண்டு டைம் மட்டும் போட்டிங்க அப்படினாலே போதுங்க, அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், ஸோ அலுவேரா ஜெல்ன்றது ரொம்ப கம்மியாகவே ப்ரைஸில் கிடைக்கும். இல்லை நீங்கள் வீட்டிலோட வாங்கி உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா வளரணும்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் ஒரு செடி மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா அதை பராமரித்து நல்லா வளர்த்து அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து எதனால் வளராமல் இருக்குதோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணும். மெயின் இதுதான். நம்ம ஸ்கால்ப் நம்ம உச்சந்தலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்க காரணமே என்ன மெயின் பார்த்தோன்னா, ஃபங்கல் என்ன அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தாங்க. ஸோ இதை தான் வந்து இந்த அலுவேரா ஜெல் அப்படின்றது ப்ரிவெண்ட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு முடி வந்து பார்த்தோன்னா பூச்சி வெட்டின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஹேருடைய எஜ்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அலுவேரா ஜெல் சூப்பராக யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அலுவேரா வந்து ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க, பெருசாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், சைடில் முள்ளை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக மைல்டாக தொடச்சிக்கோங்க. இல்லைனா தண்ணி வச்சு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டோட ஓகே தாங்க. ரொம்பலாம் க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து பேனில் வச்சு நல்லா வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து என்ன பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அலுவேரா ஜெல் இருக்கக்கூடிய சார் எல்லாமே எண்ணெயில் இறங்குற அளவுக்கு மைல்டாக சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு லைட்டாக கிண்டி பிஃபோர் வந்து ஒன் டேக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தூங்கினாலும் ஓகே தான். அப்படி இல்லை நீங்கள் வந்து தலைவலிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நல்லா தலை சிக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்கால்ப் மெயினாக வந்து தலையில் உச்சந்தலைக்கு தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட் எல்லாமே நல்லா இறங்கும், முடி வளர்ச்சின்றது நல்லா அதிகமாகும். ஸோ நல்லா தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், சூப்பராக நல்லா இருக்குங்க. இது வந்து மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அலுவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, ரொம்ப அந்த மாதிரி இருந்ததுனால கூட இந்த அலுவேரா ஜெல் யூஸ் பண்ண நல்லா ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து நிறைய டிப்ஸ் சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து நம்ம வந்து நம்மளே வந்து ஃபாலோ பண்ண முடியாது, சரிங்களா? இன்கேஸ் நான் கூட வந்து ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் நமக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியுங்க. நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நம்ம ஹேருக்கும் நல்லா வேணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காக டைம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒதுக்கணும் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ டைம் ஒதுக்கி பண்ணுன்றது தான் இங்கே நிறைய பேருடைய பிரச்சனையே. ஸோ டைம் ஒதுக்கி அதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத்துன்றது சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குங்க. நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் ஒதுக்குறது தப்பு கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நமக்கு வந்து ஹேர் நல்லா வளரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணும். அதில் வந்து சிம்பிளாக செலவு பண்ணாமல் ஈஸியாக பண்ணுதுன்னா இந்த அலுவேரா ஜெல்லு தாங்க, இந்த ஹேர் ஆயில் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் அலுவேரா ஜெல்லு மிக்ஸ் பண்ணுங்கன்னு, பட் நிறைய அதோடய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்க்கணும். ஆனால் இந்த அலுவேரா ஜெல்ன்றது சிம்பிள் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து அலுவேரா ஜெல் ட்ரை பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு வந்து கருவேப்பிலை ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள், பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து முடி வளர்ச்சின்றது நல்லாவே இருக்குங்க. மெயினாக வந்து நம்ம ஸ்கால்ப்பை வந்து நல்லா மசாஜ் பண்ணும், அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறனால தான் முடி வளர்ச்சின்றது அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த அலுவேரா ஜெல்லில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் அண்ட் கொலைன் எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம முடி வளர்ச்சி வளராமல் இருக்கிறதுக்கு காரணிகள் எல்லாமே தடுத்து நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது தாங்க இதோடைய வேலையே. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை, அழகான ஹெல்த்தியான முறையில் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ அதனால் வந்து முடி கொட்டும் அப்படிலாம் பயப்படணும் அவசியமே கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தேடி பார்த்தீங்களா, அதை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஒன்று ஒன்று சேருங்க. ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னுக்கு போட்ட ஹேர் ஆயில் டிப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ கைஸ் தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.